சோ ஹலோ கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரைசிங் டியான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு அமேசிங்கான சீரிஸ் அப்படின்றத வந்து முன்னாடி சொல்லிடுறேன். சோ இது வரைக்கும் நீங்க பார்க்காம இல்ல உங்க வாட்ச் லிஸ்ட்ல துருபிடிச்சு போய் கிடக்கு அப்படின்னா வந்து உடனே எடுத்து பார்க்க ஆரம்பிங்க. சோ அது ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்பாயிலர் ஃபிரீ ரிவ்யூவா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ நீங்க எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரிஸ் ரிலேட்டடான கடன்ஸ் எல்லாமே தமிழ்ல வேணும்னா கொஞ்சம் கூட கூச்சமே விடாம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரைசிங் டியான் சீரிஸோட பிளாட் பத்தி பாத்திரலாம். பிளாட்னு பாக்குறப்போ டியான் அப்படின்றது வந்து ஒரு பையன் பேரு, ஓகேவா? இந்த பையனுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வருது. சோ இந்த சூப்பர் பவர் வர்றத வெளியே தெரியாம அவங்க அம்மா அவனை எப்படி வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க, அவனை எப்படி வந்து வளர்க்குறாங்க அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட்டு. இது வந்து ஒரு மெயினான லைனா வச்சுக்கலாம். சோ இது கீழே வந்து அந்த பையனுக்கு எப்படி பவர் வந்தது, எதனால பவர் வந்தது, இவ்வளவு நாள் பவர் வந்து வெளிப்படுத்தாம திடீர்னு ஏன் வந்து பவர் வெளிப்படுத்துறான் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் போகுது. சோ இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா வந்து இறந்து போகிறாரு. சோ இதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் மதர். சோ இப்போ அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டான பேட் அப்படின்ற ஒரு ஆள் கூட சேர்ந்துகிட்டு எப்படி இந்த பையனை வளர்க்கறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த அம்மா சைடு போற ஒரு சின்ன கதை மாதிரி கொண்டு போறாங்க. சோ இந்த ரெண்டு சப் லேயர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல மெயினான லேயர்ல பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் என்ஹான்ஸ்டா அந்த சின்ன பையன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட். சோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மூஞ்சில் அடிச்சுட்டாங்க, இதுதான் பிளாட். ஒருத்தர் பவர் வருது, அவன் வந்து எப்படி சொசைட்டியில வந்து மிங்கிள் ஆக போறான் அப்படின்றது தான் அது கதை. அதுக்கு அவங்க அம்மா எப்படி ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து கதை. இங்க என்ன ஃபேக்டர் அப்படின்னா அதுக்கு இடையூறா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் வந்து இங்க ஒரு மிஸ்ட்ரியா வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ரு தெரிஞ்சதே வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு தான். சோ அந்த நாலஞ்சு பேருமே வந்து அந்த கதையில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றதுலதான் வந்து இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்னஸ் வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்லேயே பாத்தீங்கன்னா வந்து நான் அதான் சொல்லுவேன். சோ நீங்க வந்து கதை வந்து இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட்ல நீங்க ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, இதை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு. பட் அந்த எபிசோடு முடிய போறப்போ இல்ல அந்த எபிசோடுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ட்விஸ்ட் வந்து சின்ன சின்னதா வந்து உங்ககிட்ட தூவிக்கிட்டே வருவாங்க. அது ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு என்ன அது இவ்வளவு நேரம் நம்ம இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு பார்த்தா வேற மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி நீங்க இதான் கதை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, பட் அதை வந்து மாத்தி விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரியான இடங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். சோ இந்த சீரீஸ் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரை தாண்டி ஒரு மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஃபேக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எபிசோட ஒரு கீ மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இங்க இந்த பையனையும் அந்த அம்மாவோட ரிலேஷனையும் வந்து சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டிபிக்கல் எடுத்துக்கலாமே, ஏ டிபிக்கலுக்கு நம்ம சாமுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த ஆர்டிசம் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிசம் அந்த டிசீஸை வந்து எப்படி அவங்க ஃபேமிலி ஹேண்டில் பண்றாங்கன்றத வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. அங்க அந்த ஆர்டிசத்தை தூக்கிட்டு அங்க ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருந்திருக்கும், அது எவ்வளவு ஆக்வர்டா அந்த சொசைட்டில இப்போ இருக்க ரியல் வேர்ல்டு கூட கனெக்ட் பண்ணி அங்க காட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இங்க ஒரு சின்ன பையனுக்கு அது ஒரு சிங்கிள் மதர் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்றது தான் வந்து ரைசிங் டியான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இங்க அந்த சூப்பர் ஹீரோ அப்படின்ற அந்த ஃபேக்டர் தூக்கிட்டு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருந்தா கூட அந்த அம்மா எப்படி அந்த பையனை சொசைட்டி கூட மிங்கிளா கத்து தராங்கன்றதையே வந்து சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல சூப்பர் பவர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு எலமெண்ட் தான் ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. சோ இது வந்து நம்ம பாக்குறப்பே நமக்கே வந்து ஃபீல் ஆகும் சே சம்மடா அப்படின்ற மாதிரி. சோ இதான் பாத்தீங்கன்னா அந்த சீரிஸோட ஒரு சக்சஸ்க்கான காரணம் நான் வந்து நினைக்கிறேன். சோ இதோட செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்த மாசம் வந்து வரப்போது, இது வந்து ரினியூ பண்ணிருக்காங்க. சோ அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்து முடிச்சிருங்க, கம்மியான எபிசோட்ஸ் தான். சோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டு நீங்க பெருசா அந்த இடத்துல நோட் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் ஒரு சில இடத்துல அந்த ரெகுலரான பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பா நீங்க ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க, பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அங்க அவங்க எமோஷனல் பிரேக் டவுன் ஆகுறப்போ நமக்கு கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே விட்டு தாறு மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அவங்களோட நடிப்புகள் எல்லாத்தையுமே. மெயினான அம்மா கேரக்டர்ல வர மாணிக்கா அப்படின்றவங்க வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சோ இந்த சீரீஸ நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் ஹீரோ ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னும் செகண்ட் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த பையனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைய போகுது. சோ அதுக்குள்ள மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாத்துருங்க, பிப்ரவரி வரப்போகுது. சோ இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல் மூலமா கொடுக்குற ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 10 7.5 கொடுப்பேன். சோ ஒத்துதான், ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்ல கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க அவ்வளவுதான், 7.5 ஒத்துதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸை நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, சோ மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு பாக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.